அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும், லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்போது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கிரக வரிசையில் நட்பாக இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக தொழில் ரீதியாக, அவர் சுயதொழில் பண்ணார்னா தொழில் ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பகை கிரகங்களாக இருந்தால் அவர் எந்த தொழிலை பண்ணாலும் சுயதொழில் முதல் போட்டு பண்ணுற தொழிலில் ஒரு பிரச்சனை வரும். பத்தாம் அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் கூட லக்னாதிபதிக்கு பார்க்கும் பொழுது அந்த பாவம் கிரகம் பாதிக்கப்பட்டால் தொழிலை செய்ய முடியாது. ஒரு கிரகம் வந்து லக்னத்துக்கு பாதிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் லக்னாதிபதிக்கு பாதித்தா அது பிரச்சனை. இப்போ இதே ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம், மேஷ லக்னம் வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் அதுக்கு பத்தாம் அதிபதி யார்? சனி பகவான். அப்போ மேஷ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான்ங்கிறது நட்பா பகையா? மேஷ செவ்வாய்க்கு அது பகை. அப்போது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே சமயத்தில் மேஷத்திலேயே செவ்வாய் இருக்கும் பொழுது அது மேஷத்துக்கு பத்தாம் அதிபதியாக சனி பகவான் வந்து, சனி பகவானும் பத்தாம் இடத்துலேயே இருந்தால் மேஷத்தில் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் மேஷ லக்னம், பத்தாம் அதிபதி சனி பகவான் மகரத்திலே இருக்கார். அப்படிங்கும் பொழுது இந்த அமைப்பு அவர் எந்த தொழில் பண்ணாலும் சரி சொந்த தொழில் என்பது அவருக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் மேஷத்துக்கு அவர் பாதகாதிபதியும் கூட, பாதகாதிபதி வலுப்பெறவும் கூடாது. அப்போது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அவருடைய தொழிலின் தன்மைகள், லாப நஷ்டங்கள் இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.